பேர் கோபிநாத்துங்க. கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன். அப்போ தோட்டப்பயிர் வந்து அனைத்து வகையான பயிரும் வச்சுக்கிட்டு இருக்கேன். மெயினாக பார்த்தீங்கன்னா கத்திரி தான் பண்ணுறேன். மற்ற பயிர் பாகல் பண்ணுறேன், தர்பூசணி பண்ணுறேன், வெண்டை பண்ணுறேன், எல்லா பயிரும் பயிர் பூ பயிரும் வச்சுக்கிட்டு இருக்கேங்க. இப்போ கத்திரியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு தொந்தரவு கொடுக்கறது வெள்ளைக்கொசு தான். வெள்ளைக்கொசு இருந்ததுன்னா அந்த செடி வளர்ச்சி குறைஞ்சிடும், பூ கொட்டும், மற்ற நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இதை சமாளிக்கணும்னா வெள்ளைக்கொசை நம்ம ஒழிச்சே ஆகணும். இப்போ வெள்ளைக்கொசுக்கு வந்து இப்போ கடையில் புதுசாக ஒரு மருந்து வந்துருன்னு கொடுத்தாங்க. எனக்கு அதுலேயும் நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி அடித்தா 10 நாளில் போகும், திரும்ப வரும், இப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் சுமை பெர்மிட்னு ஒரு மருந்து இருக்கு, நீங்கள் அடித்து பாருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு தடவை அடிக்கக்கூடாது, 2 டைம் அடிக்கணும், 6 நாள் கேப்பில் அடிக்கணும்னு சொன்னாங்க. சரி, நானும் யதார்த்தமாக வாங்கிட்டு வந்து அடித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற மருந்துன்னா 10 நாள் வரைக்கும் கேட்கும், திரும்ப வந்துடும். இது ஒரு 40 நாள் தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க. இப்போ கத்தி வச்சுருக்கவங்க எல்லோரும் வந்து வெள்ளைக்கொசு ஒழிச்சா மட்டும்தான் விவசாயம் பண்ண முடியும். சுமை பெருமிட்டு நம்பி அடிக்கலாம். நான் அடிச்சுட்டு இப்போ 40 நாளைக்கு தொந்தரவே கிடையாதுங்க. பெரிய செடியாக இருந்தாலும் சின்ன செடியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அடிக்கலாம். ஆனால் 6 நாளைக்கு ஒரு தடவை இடையில அடிச்சிடணும், 2 டோஸ் அடிக்கணுங்க. 1 டோஸில் கேட்காது. 2 டோஸ் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு 40-45 நாளைக்கு உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. காசோட இதுவும் கம்மி, டார்ச்சர் கம்மி. அடித்தமே கேட்கலையே கேட்கலையேன்னு நினைக்க வேண்டியதில்லை. கொசு 5 நாளைக்கு இருக்கும், நம்ம போகலன்னு நினைக்க வேண்டியதில்லை. மொத்தமாக அழிஞ்சிடும், கொசுங்கிறது வராது. நீங்கள் எல்லா விவசாயங்களும் அடிச்சிங்கன்னா புதுசு பிரச்சனை கொஞ்சம் எத்தனை மில் சார் போட்டீங்க? அதாவது இப்போ சுமி பெர்மிட் வந்து ஒரு டேங்க் 50 மில்லி தனியாக தாங்க போட்டு அடிக்கும். தனியாக தான் அடிச்சிருக்கேன், நல்லாயிருக்கு. அதில் இப்போ ஒரு டேங்க்னா 12 லிட்டர் 12 15 20 வந்துருச்சு. நம்ம 12 லிட்டர் கணக்கு 50 மில்லி, நீங்கள் எத்தனை லிட்டர் வச்சிங்களோ அது கணக்கு பண்ணி அடிச்சிங்க. அவங்களுக்கு வந்து கொசு தொல்லையே ஓரளவுக்கு இருக்காதுன்னு இல்லை, நல்லாவே இருக்கும், கொசு வராது. ஓகே சார், நம்பி அடிக்கலாம்.